Hello everyone, welcome back to DPP series. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ல இருக்க DPP நம்பர் 7. இத பாத்தீங்கன்னா இந்த லெசனோட கடைசி DPP. அத நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். இப்போ क्वेश्चन பாரு. A rectangular plate has length of length வந்து இவ்ளோன்னு சொல்லிருக்காங்க, width வந்து இவ்ளோன்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஏரியா கேக்குறான். ஏரியாவோட ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? ஏரியா வேணும்னு சொன்னா டெல்டா A by A is equal to length into breadth தானே. அப்ப டெல்டா length by length plus delta breadth by breadth into 100 correcta illaya ena idu area na enadhu area pathina length into breadth so multiplication sonna idha nammaloda rules appo delta a by a oda value enna varum delta a by a is equal to length la irukka area evlo 0.02 when your 100 irukka 100 alla 0.02 multiply panna 2 by 2 ena 2 engala nunchi inda 2 okay va delta l by l plus delta b b la irukka area evlo 0.01 100 alla multiply panna 1 na B oda value enna 1 nu solli question la kodutha unakku ipdi irundhuchina ipdi pannavu seri illana 0.02 inga 0.01 veliya 100 appdi vechikittalu seri da onnu prachne illa ipo nee solve pannanu sonna inga vandu 1% inga vandu 1% appo total percentage iru pathina 2% okay va the maximum error in the measurement of mass length of the side of the cube and evlo அப்ப density ல எவ்வளவு எரர் இருக்கும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க density அப்படினு சொன்னா mass per volume mass ல எப்படி எரர் இருக்கும் delta m by m volume ல இருக்க எரர் delta v by v ஓகேவா இப்போ பார்த்தா volume ல எரர் கொடுக்காம length ல தான் அவங்க எரர் கொடுத்துட்டாங்க ஓகே அப்பனா delta v by v க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபார்முலா எழுதி வால்யூம் பார்த்தா l cube அப்ப delta v by v என்ன ஆயிரும் 3 times delta l by l அப்ப நம்ம delta v by v க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் 3 times delta l by l அப்ப 3 times delta l by l delta m by m எவ்வளவு 2 delta l by l எவ்வளவு 3 into 1 அப்ப 2 plus 3 which is equal to இந்த क्वेश्चन பாருங்க A student measure a formula SCC. Okay, SCC equal to formula கண்டுபிடிச்சிருக்காங்க. A ல இருக்க எரர், B ல இருக்க எரர், C ல இருக்க எரர் சொல்லிட்டாங்க. அப்ப S ஓட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா AB2/C3. அப்ப டெல்டா S by S ஓட வேல்யூ என்ன? டெல்டா A by A plus ஸ்கொயர் இருக்கு. அப்ப 2 times delta B by B plus 3 times delta C by C. அப்ப எனக்கு டெல்டா A by A எவ்வளவு 1. 2 times delta B by B எவ்வளவு 2 into 3 plus 3 into 2 நல்லா பாரு 1 plus 6 plus 6 13% இப்போ இந்த क्वेश्चन பாரு a student measure the distance travels சரியா traversed னு சொன்னா travel னு அர்த்தம் ஓகே வேற ஒண்ணு இல்ல initially from the rest he uses the data to estimate g acceleration due to gravity okay g acceleration due to gravity கண்டுபிடிக்க நான் ஆசைப்படுறேன் object வந்து rest ல ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்ப என்னோட ஃபார்முலா என்ன SCC equal to half gt2 அப்ப நான் g எப்படி எழுதிக்கலாம் s/t2 னு எழுதிக்கலாமா அது வந்து 2 அப்படி வெச்சுக்கோங்க நோ ப்ராப்ளம் அட் ஆல் ஓகேவா சோ அந்த 2 வந்து இந்த டைமென்ஷன்ல எந்த பாதிப்பு பண்ணாது இந்த 1/2 இருக்கு பாத்தியா இது பாதிப்பு பண்ணாது ஓகே அப்ப என்னது எரர் இன் g கேக்குறான் எரர் இன் g பார்த்தனா எரர் இன் டிஸ்டன்ஸ் plus 2 times error in time correct ah illaya சரி இப்போ distance ல இருக்க எரர் வந்து e1 னு சொல்லிருக்கான் அப்ப e1 plus time ல இருக்க எரர் வந்து e2 அப்ப 2 times e2 இந்த நல்ல இதுல hint என்ன அப்படினா கண்டிப்பா எரர் வந்து எப்பயுமே நெகட்டிவா வராது சப்ட்ராக்ட் பண்ணவே மாட்டோம் எரர் வந்து சப்ட்ராக்ட் பண்ண மாட்டோம் ஓகேவா ரெண்டு எரர் இருக்குன்னு சொன்னா எரர் சேர்ந்து பெரிய எரர் தான் கொடுக்குமே தவிர சப்ட்ராக்ட் ஆகாது அப்ப எரர்ல நெகட்டிவ் வர வாய்ப்பே இல்ல இது ஞாபகம் வச்சுக்கோ இப்போ இந்த क्वेश्चन பாரு இது ரொம்ப ஃபேமஸ் ஆன क्वेश्चन நம்மளு கிளாஸ்ல போட்டுருக்கோம் delta p by p is equal to a ஓட பவர் 3 அப்ப 3 times delta a by a plus b ஓட பவர் 2 அப்ப 2 times delta b by b plus c ஓட பவர் வந்து 1 தான் அப்ப delta c by c d ஓட பவர் 1 தான் அப்ப delta d by d அப்ப 3 times error in a எவ்வளவு 1 b ல இருக்க எரர் எவ்வளவு 2 c ல இருக்க எரர் எவ்வளவு 3 d ல இருக்க எரர் எவ்வளவு 4 அப்ப 3 plus 4 plus 3 plus 4 10, 14, 14%. This is a neat question. This is a famous question. Now, question. The time, the period of oscillation of a simple pendulum in experiment is recorded as below. Average absolute error kekna, average absolute error oda average kekna. First number is called average kandupidikano. Average oda value enna varum v average. Okay, time oda average eduthukomme. Idu ellathaiyum add pannuvom. 2.63 plus 2.56 plus 2.42 plus 2.71 plus 2.80. Whole divide pe ethana unit ethana reading 1 2 3 4 5 5 reading irukku. Okay, add pannalam. 3 plus 6, 9, 10, 11, 12. 12 2 carry 1. 8, 7, 15. 15 ka apro pathina idu 20 till 25, 30, 31 carry 3. 1, 2, 3, 10, 13. 13.13. Ida 5 yala divide pannuva. Divide panna enna kadaikum 2.662. Okay va? Na just check panikira odara 2.62 da kadikida illi ante. So, add panikla approach check pannu. So 2.63 plus 2.56 plus 2.42 plus 2.71 plus 2.80. Yes, so 13.13. Either one day, now 5 yala divide panna 2.62. Okay, va? So this is average. Apna enna pannuve enoda T1 oda absolute value venunu sonna. T1 minus T average. So, average substitute. That is 2.63 minus 2.62. This is modulus. Okay, plus or minus plus value. 0.01. Renda case 2.56 minus 2.62. This is a negative value, but we have positive value. Next, 2.42 minus 2.62. 0.20. 2.71 minus 2.62, 0.09. 2.80 minus 2.62, 2.18. This add panna absolute error kandupidichidom adoda average da kekran ipo idellathaiyum add pannu idu or 10 30 40 50 54 correct ah 10 30 okay, so 0.54. This is the 5 divide the average. 0.10. 108. So 108 is 0.11 second. Resistance value error develop voltage current. R is equal to V by I. I think this is the CBSE example question. Delta R by R value delta V by V plus delta I by I. Delta V by V value 5 by 100. Delta V value is 5. Voltage value 100. 5 by 100 plus delta I value 0.2 by 10 into 100. With 100 multiply pantana 5 plus 2. That is 7%. Okay, it's just simplification. 100 multiply first divide multiply. It is absolutely your choice. You solve answer 7. Zero error of an instrument. Instrumentally already error irukku random error nu solla matten. Random error nu theriyame. Edanalu varumne theriyadu. Okay, andha random error. Instrument or error irukku sonna adu per systematic error. Okay ba? Ipo ba rendu resistor irukkude idana series la join pandren. Indha question ku unakku rendu solution kodukre series la join panna enna agum parallel join panna enna agum kandipa nee therinju vechiko. So series la join pandrenu sonna total resistance paathana R1 plus R2. Appa enoda error evlo varum delta R oda value paathana delta R1 plus delta R2. So, now R1 plus R2 is 32, but even though 24 plus 8. 24 plus 8 is 24 plus 8 is 32. Very good. Next is delta R1, delta R2. Delta R1 is delta R2. 0.5 plus 0.8. Now, the answer is 32 plus or minus 0.8. Okay, va? Now, parallel in the interest in யாரை நம்ம சேர்த்துருக்கோம்னா இந்த R ஈக்குவலன்ட் பார்த்தோன்னா 1 by R1 plus 1 by R2. இது வந்து 1 by R ஓட வேல்யூ. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னேன். ஓகேவா, ஒரு ஸ்டெப் எழுதிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 by R. ஓகேவா, இது வந்து 1 by R ஈக்குவலன்ட். ஸோ இதுல இருந்து எனக்கு R வேணும் அப்படின்னு சொன்னா R ஈக்குவலன்ட் வேல்யூ பார்த்தோன்னா R1 R2 by R1 plus R2. புரியுதா? இப்ப பாரு, இது வந்து என்ன ஆயிடுச்சு, மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ல ஆயிடுச்சு. அப்ப இதுல எரர் எவ்வளவு வரும்? டெல்டானால பாரு, சீரிஸ்னு சொன்னா ஸ்ட்ரெயிட்டா வேல்யூ ஆட் பண்ணி எரர் ஆட் பண்ணும், கதை முடிஞ்சு. பட் சப்போஸ் இதே வந்து மல்டிபிளிகேஷன் டிவிஷன் சொன்னா டெல்டா ஆர் ஒன் பை ஆர் டூ, சாரி டெல்டா ஆர் ஒன், சாரி ஐ எம் சாரி டெல்டா ஆர் ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் டெல்டா ஆர் டூ பை ஆர் டூ பிளஸ் டெல்டா ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ பை ஆர் ஒன் பிளஸ் ஆர். இதுக்கப்புறம் நீ வேல்யூ சப்ஸ்டிட்யூட். டெல்டா ஆர் ஒன் எவ்வளோ? ஃபர்ஸ்ட்ல இருக்க ஏற வந்து 0.5. அப்போ 0.5 ஆர் ஒன் என்ன 24 பிளஸ் ஆர் டூ எவ்வளோ 0.3 ஏரர் எவ்வளோ சரி 0.3/8 பிளஸ் டெல்டா ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ. ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ வந்து 0.8. அப்போ 0.8 ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூட வேல்யூ நல்ல பார் மேலே டெல்டா ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ கீழே வந்து ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ 32. இது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, ஸோ சீரிஸ்க்கு எப்படி பேரலுக்கு இப்படி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோ. ஓகேவா, சிம்பிளி அடிஷனோ சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா எரர் நம்ம ஆட் பண்ண போறோம். அதே மல்டிபிகேஷன் டிவிஷன் ஆயிடுச்சுன்னா டெல்டா ஆர் ஒன் பை ஆர் ஒன் தான் வரும். ஓகேவா, இப்போ இந்த கொஸ்டின் பாரு, இந்த கொஸ்டின் கிளாஸ்ல சால்வ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன வரும்? டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் வேணும்னு சொன்னா ஏ டைம்ஸ் டெல்டா எம் பை எம் பிளஸ் பி டைம்ஸ் டெல்டா எல் பை எல் பிளஸ் சி டைம்ஸ் டெல்டா டி பை. அப்ப நல்லா பாரு, ஏ டெல்டா எம் பை எம் ஓட வேல்யூ ஆல்பா, டெல்டா பி பை பி ஓட வேல்யூ, டெல்டா எல் பை என்னோட வேல்யூ வந்து பீட்டா, டெல்டா டி பை டி ஓட வேல்யூ வந்து காமா. அப்ப என்ன வரும்? இதுதான் கரெக்ட். அப்படி இல்லைனாலும் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணா நல்லா பாருங்க, வந்து மைனஸ் இருக்கு, எரர்ல நெகட்டிவ் இருக்கக்கூடாது. கரெக்டா? இல்லை, எரர்ல நெகட்டிவ் இருக்க முடியாது. ஓகேவா, இப்ப இந்த கொஸ்டின் பாரு, ட்ரூ வேல்யூ ஆஃப் த லென்த் ஆஃப் த வுடன் ஸ்டிக் இஸ் இவ்வளோ. ஓகேவா, ட்ரூ வேல்யூ வந்து இவ்வளோ. ஒரு லென்த்தை நான் மெஷர் பண்ணியிருக்கேன், அதோட லீஸ்ட் கவுண்ட். ஓகே, மெஷர்மெண்ட் ரிசல்ட் வந்து எவ்வளோ வருதுன்னா ஒன்றில் இவ்வளோ வருது, இன்னொன்றில் இவ்வளோ வருது. அப்போ இதில் மோர் அக்யூரேட் எது, மோர் ப்ரிசைஸ் எது? மோர் அக்யூரேட் எது அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு பக்கத்தில் எரர் வந்து எதில் கம்மியாக இருக்குன்னு பாரு. இது வந்து ஒரிஜினல் வேல்யூவா, இதுலேருந்து நான் கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ராக்ட் பண்ணுறேன். 763. அப்போ இதில் எரர் எவ்வளோ வரும் எனக்கு? 0.001. இது ஃபர்ஸ்ட் கேஸோட எரர். செகண்ட் கேஸில் எரர் எவ்வளோ வருது? 3.762 minus 38.76. இதில் எரர் எவ்வளோ வருது? 0.002 எரர் வருது. அப்போ இதில் மோர் அக்யூரேட் எது? எனக்கு என்னமோ இந்த வேல்யூ தான் மோர் அக்யூரேட்னு தோணுது. ஓகேவா, அப்போ 38.763 தான் மோர் அக்யூரேட். ஓகேவா, ஸோ இது வந்து மோர் அக்யூரேட். ஓகே, இது மோர் அக்யூரேட். ஓகேவா, அப்படி இல்லைன்னா இதில் லெஸ் அக்யூரேட்னு சொல்லலாமா? அது மோர் அக்யூரேட்னு சொன்னாலும் சரி, இது லெஸ் அக்யூரேட்னு சொன்னாலும் சரி, ரெண்டு ஒன்று தானே. ஓகேவா, ஸோ இது வந்து மோர் அக்யூரேட், இது மோர் அக்யூரேட். மோர் ப்ரிசைஸ் நான் எப்படி பார்ப்பேன்? எதால சின்ன வேல்யூ கூட மெஷர் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இதால தான் மெஷர்மெண்ட் சின்ன வேல்யூ கூட நல்லா மெஷர் பண்ண முடியும் தோணுது. கரெக்டா இல்லையா? இதனால பாரு, இங்கே வந்து 2 டெசிமல் வரைக்கும் தான் மெஷர் பண்ண முடியும், நீங்கள் 3 டெசிமல் வரைக்கும் மெஷர் பண்ணுங்க. அப்போ இந்த 38.763 தான் மோர் ப்ரிசைஸ். ஸோ இதான் மோர் அக்யூரேட் அண்ட் மோர் ப்ரிசைஸ். புரியுதா? இதான் மோர் அக்யூரேட், இதான் மோர் ப்ரிசைஸ். இது வந்து எல்லா டைம் அப்படி இருக்கணும்னு இல்லை, நீ ஒரு தடவை கொஸ்டினை பார்த்தா உனக்கு புரியும் எது மோர் அக்யூரேட் எது மோர் ப்ரிசைஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். படிச்சுக்கிட்டே இரு. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.